ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸில் அதிக வட்டி தரக்கூடிய டெபாசிட் ஸ்கீம் ஒரு 5 ஸ்கீம் வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்த நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி பற்றின, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றின ஃபுல் டீட்டெயிலும், நம்ம மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற சிம்பிள் கால்குலேஷனும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டு சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது இதை போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெபாசிட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் கழித்து ஒரு வீடு வைக்க போகிறீங்க, இல்லைனா வந்து உங்களோட மகளோட கல்யாணத்தை வந்து 3 இயர்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து கையில் உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த கேப்பில் உங்களுக்கு வந்து இந்த கையில் இருக்க பல்க் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், அதாவது நல்ல ஒரு வட்டி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு சில டவுட் வரலாம், என்னென்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே இந்த அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட் கண்டிப்பாக அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதிக வட்டி நமக்கு தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே ரிஸ்க் அதிகம், நம்ம பணத்துக்கு நம்ம போட்ட இன்கமே அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு நீங்கள் போடும்போது என்ன பெர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லியிருக்காங்களோ, என்ன பெர்சன்டேஜ் வட்டி இருக்கோ அதே வட்டி தான் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் 3 வருஷத்துக்கு போட்டாலும் சரி 5 வருஷத்துக்கு போட்டாலும் சரி அதே வட்டி உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட் அந்த வட்டியும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது, போட்ட அமௌண்ட்டுக்கு ஃபுல் செக்யூர். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் இல்லைனா ஒரு வீடு கட்டுறேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, ஆல் பேங்க்ஸ், நேஷனலைஸ் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த டைம் டெபாசிட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து அதிகமான வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு செலக்ட் பண்ணுறப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்க, அதாவது வந்து 1 லேக் ரூபா அந்த மாதிரி, ஏதாவது 1 லேக் ருபீஸ் இந்த மாதிரி ஏதாவது கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் 1 இயருக்கு 1 வருஷத்துக்கு போடுறீங்களா, 2 வருஷத்துக்கு போடுறீங்களா, 3 வருஷத்துக்கு போடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் 1 டைம் நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்ட 1 லட்சம் ரூபா ப்ளஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு சேர்த்து அந்த டைமிங் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் போட்ட முதல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட பேஸ். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் பண்ணலான்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம், எனி நேஷனலைஸ் பேங்க்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன், நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இதை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசு நிரம்பி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஓப்பன் பண்ணல, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். சில ஸ்கீம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இவ்வளோ ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கணும், இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். இது அப்படி கிடையாது, எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நீங்கள் 1000 ருபீஸ் போடணும். மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து லிமிட்டு கிடையாது, மினிமம் நீங்கள் 1000 ருபீஸ் போட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டுக்கு நீங்கள் 1 இயர் போட்டுக்கலாம், 2 இயர் போட்டுக்கலாம், 3 இயர் போட்டுக்கலாம், 4 இயர் கிடையாது, அண்ட் 5 இயர், 4 ஆப்ஷன் இருக்குது. 1 இயர், 2 இயர், 3 இயர் அண்ட் 5 இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா 5.5%, 2 இயர் போடுறீங்கன்னா 5.5%, 3 இயருக்கு போடுறீங்கன்னா 5.5%. இதுவே நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை 5 இயர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான டெபாசிட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 6.7%. உண்மையிலே 6.7%ங்கிறது ஒரு நல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா
ஃபைவ் இயர்ஸுக்கு போடுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடையில ஒரு அர்ஜென்ட் எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஃபைவ் இயருக்கு போடுறீங்க, 6.7% வந்து வட்டி இருக்கும். பட் நீங்கள் இடையில க்ளோஸ் பண்ணி போகிறீங்கன்னா 4% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டும் உங்களோட நீங்கள் போட்ட டெபாசிட் அமௌண்ட்டும் 4% இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு போடுறீங்களோ அந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகி அந்த அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் உங்களோட நாமினியை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவதுனா உங்களோட நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை போய் சேர்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இதில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டுனா கடைசியில் உங்களுக்கு டெபாசிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட், வட்டியெல்லாம் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போது 1 lakh rupees நீங்கள் டெபாசிட் 1 lakh rupees டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இந்த 1 lakh rupees 5614 அதாவது 5614 கிடைக்கும். இது டோட்டலாக உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு வருஷம் முடியும் போது 1,05,614 அதாவது 100,000 நீங்கள் போட்டிங்க 5,614 வட்டி சேர்த்து 1,05,614 கிடைக்கும். இது 2 வருஷம்னா உங்களோட வட்டி பார்த்தீங்கன்னா 11,228 உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,11,228 கிடைக்கும். இதுவே 3 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா 16,842 மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,16,842. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். 5 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 34,350 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். உங்களுக்கு டோட்டலாக இந்த 1 lakh நீங்கள் 5 இயர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,34,350 அதாவது 1,34,350 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட கால்குலேஷன். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இந்த டெபாசிட் வந்து பெட்டரா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேங்க்ல எல்லாம் போய் டெபாசிட் பண்ணுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட். சில பேங்க்லாம் வந்து நமக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இதுலேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இதை விட அதிகமாக தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கொரோனா பீரியட் வந்ததுனால நமக்கு இப்போதைக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி இப்போ இந்த ரேட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கனாலும் இப்போ இந்த டைம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குனாலும் இனிமேல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெபாசிட் பண்ணும்போது என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டி தான் அந்த நீங்கள் 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா 5 இயர்ஸ் முடியது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த டெபாசிட்டுக்கு எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த டெபாசிட் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெபாசிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணி எப்போ வந்து அதிகமாக இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்குறாங்களோ அந்த டைமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் அப்பப்போ வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணதில் தான் வந்து கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த இதோட வட்டி வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க இதை வந்து இன்னும் ஹை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வரும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.